हाय फ्रेंड्स वेलकम टू जयास गार्डन इनकी नम्बर पद पाकपो अब नम्बर तोट इवो सक ना अल्वे ना मीन मिल पड़े अभी अभी वीडियो कूड़े नम्बर चेनल आना सब पे वो मीन वो पड़ा पिटा अब वे मिल अभी पद पाकपर अद मट मीन अमिल अभी नमक अंत मीन वांगी स्टोर पड़ी अंत वेले नम्बर वे केट वांगीना कुछ स्रम आना वीटक मीन अमिल माचा और फर्टिलेसर एपी तैयार पड़ला अभी इनकी नम्बर पाकपर अंत पद पाक चेनलुक्सा अब चेनल सब्सक्राइब बेल आइकन क्लिक पड़ी आल को वेको अब ना कुक पैन तकवल रोम रोम मोटिवेशन पल विषय नहीं उड़े पाकल फ्रेंड्स ओके नम इला नमक रोम ईसिया कूड़ा तुर इटमेल वीटलकूड वीटक और मरम अब अंत मु मरते पता इंब पेसपर पारें मुर एल वीटल अद मट मु मट नम्बर यार वीटे नम्बर वीटल यार यारटा कूड़ा फ्रीयदा कुपा कंपा कासुके यारमें तरमाटा अंतमी रोम ईसिया कूड़ी इं मर एव्वो इतो हेल्त रोम नोप सकती तरकूद पल विषय नमुकूँ नमो उड़े वो सत् विषय अू मु इले मुसपड़ो अदारिता नमलो प्लानसुक मु अभी रोम 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 देवपड़कू अतने सत् तन वचिककूर रोम फ्रीय कूड़ विषय अब नम्बर विलामा नम्बर माड़ तोट पड़ाम ना नया उपड़ेल ना पड़े अभी विषयते पल विषय उड़ ना शेर पड़े नम्बर तोटम इंक पसम इवो नम्बर इवो सक्सस्फुला मुड़ा अब पल विषय नम्बर कामचर अदा कारण मु अब ना सल्वें ना एंमिल पड़क अभी विषय பத்திதாங்க உங்ககிட்ட இன்னைக்கு நான் பேச போறேன் நீங்க பாருங்க முருங்கைக்கீரை நிறையவே பறிச்சு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல சில பேருக்கு முருங்கைக்கீரையில பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அதை உட்கார்ந்து ஒத்தபத்த இலையா உருவி அதை வந்து சமைக்கிறது பிடிக்காது சோ அதுக்காக தான் இங்க பாருங்க நீங்க ஒன்னு ரெண்டா காம்பு கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க கவலையே படாதீங்க அதனால ரொம்ப உருவணுமோ அச்சச்சோ அப்படினு சொல்லி கவலையே வேணாங்க இப்போ அந்த முருங்கைக்கீரையை நம்ம இந்த மாதிரி மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துறோம் இது எப்படி பயன்படுத்தணும் இது ஒரு மெத்தட் இதுல வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இது ஒரு மெத்தட் இன்னொன்னு வெல்லம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் அதுக்கு அப்புறம் இத மொத்தமா கம்போஸ்ட்ல எப்படி பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும் இப்படிங்கற ஒரு நாலு விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம்ங்க வாங்க முதல்ல இந்த அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த அரைச்சதுல கொஞ்சமா இதுக்கு வந்து ரொம்ப கரெக்ட்டான பெர்ஃபெக்ட்டான அளவு எல்லாம் தேவை இல்லை ஏன்னா நீங்க கூடயோ குறையவோ நீங்க பயன்படுத்தினா கூட அதனால எந்தவித பாதிப்பும் நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு வர போறது இல்லங்க அதனால சும்மா ஒரு கை அளவுக்கு இது ஒரு 5 லிட்டர் தண்ணி இருக்குங்க அதுல இந்த அளவுக்கு நான் கையை வச்சு கரைச்சிக்கறேங்க கரைச்சிட்டு அவ்வளவுதாங்க அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் தேவைப்பட்ட செடிகளுக்கு நம்ம ஊத்தி விட்டுறலாங்க எல்லா செடிகளுக்கும் ஊத்தலாங்க அதுதாங்க பெரிய விஷயம் காய் செடியா இருக்கலாம் இல்ல பழச்செடிகளா இருக்கலாம் மரங்களா இருக்கலாம் பூச்செடிகள் இப்போ நம்ம ரோஸ்க்கு ஊத்துறோம் எந்த செடிகளுக்கு வேணும்னாலும் ஆனா ஒண்ணு நீங்க ஊத்தும்போது எப்பவுமே தண்ணி கீழ போயிர வேணாங்க கொஞ்சமா ஊத்துனா போதும் அப்பதான் அதனோட சத்துக்கள் ஃபுல்லா அதுலயே தங்கி இருக்கும் இந்த மாதிரி நீங்க வாரத்துல ஒரு நாள் ஊத்தலாம் ரெண்டு நாள் ஊத்தலாம் இதுல என்ன ஒண்ணு அப்படினா வாரத்துல தினமும் ஊத்துனா கூட எந்த பாதிப்புமே வராத ஒரு ஃபெர்டிலைசர்ங்க இது பிரச்சனையே இல்லங்க சூப்பரா இந்த மாதிரி எல்லாம் பூத்து குலுங்குங்க உங்க வீடு ஓகேங்களா அடுத்து எப்படி நான் இப்போ நாலு விஷயம் சொல்றேன் இதல உங்களுக்கு எது வந்து சுலபமா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் நாளுமே கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படிலாம் இல்ல फ्रेंड्स அடுத்து இருக்குறது இங்க பாத்தீங்களா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கீங்க இதல நல்ல ஒரு 10 ml 20 ml எடுத்துக்கோங்க
ஒரு 5 லிட்டர் தண்ணியில கலந்துக்கோங்க. கலந்துட்டு செடிகளுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்கங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இலைகள் அப்படியே சும்மா என்ன சொல்கிறது பசுமையாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பூக்கள் வைப்பாங்கங்க எல்லா செடிகளிலும். தக்காளி மட்டும் இல்லைங்க, பூக்களும் பிஞ்சுகளும் அதிகமாக நமக்கு கிடைப்பாங்க. காரணம் அதில் நமக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் இல்லை, தாவரங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் இருக்குதுங்க. ஓகே, இது ரெண்டாவது டிப்ஸ் சொல்லியாச்சு. மூணாவது நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி மூடி உள்ள ஒரு டப்பாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த டப்பாக்குள்ளே இது கிட்டத்தட்ட நம்ம மீன் அமிலம்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ அப்பப்போ இப்படி மிக்சியில் அரைச்சி கலந்து அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மொத்தமாக செஞ்சு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் முருங்கைக்கீரையை கொஞ்சமாக போட்டுட்டு அதோட கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சமாக வெல்லம் போட்டால் போதுங்க. ஏன் அப்படின்னாக்க இது எல்லாமே கொஞ்சோண்டு போயிடும் பார்த்திங்களா, அதனால் நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டாவே போதுமானது. அடுத்து கொஞ்சம் வெல்லம், இப்படியே கொஞ்சம் முருங்கைக்கீரை, அப்புறம் கொஞ்சம் வெல்லம், இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய லேயர் போட்டு இந்த டப்பா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு லேயர் முருங்கைக்கீரை, ஒரு லேயர் வெல்லம், இந்த மாதிரி போட்டு நல்லா டைட்டாக மூடியாச்சுங்க. இதில் தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்ற வேணாங்க. கொஞ்ச நாள் ஒரு 30 டேஸ் 35 டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ஃபெர்டிலைசர்ஸ், லிக்யூடு ஃபெர்டிலைசர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க அது, அதனால் நீங்கள் ஒரு 10 ml 20 ml ஒரு 20 லிட்டர் தண்ணியில் கலந்தீங்கனாவே போதும். இது வரைக்கும் சொன்னேன் நான் முருங்கைக்கீரை டைரெக்டாக அரைச்சி ஊற்றும்போது அளவெல்லாம் ரொம்ப பெருசாக பார்க்க வேணாம், எதுவும் பண்ணாது அப்படின்னு. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க, அதனால் ஒரு 20 ml 20 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிங்களுக்கு ஒரு கப் ஊற்றி விடுங்க. சூப்பராக அறுவடை அல்லலாம், பூக்கள் சும்மா அப்படியே பூத்து குலுங்குவாங்கங்க. அது மட்டும் இல்லை, கண்ணுக்கு குளுமையாக பசுமையாக இருக்கும், இலைகள் எல்லாம் மஞ்சளாகிறது, அப்புறமா ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு அழகில்லாமல் இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஈல்டெல்லாம் நிறைய காமிப்பாங்க, ஆனால் வந்து பசுமை இருக்காது. ஆனால் நம்ம வீட்டு கத்திரி செடிகளை கூட பாருங்களேன், என்றைக்கு நான் இந்த செடியை வச்சேனோ அன்னையில் இருந்து இதே மாதிரியான ஒரு பசுமையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காயும் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் 200 கிராம் இருக்குங்க. நம்ம தான் அதை வந்து அவ்வளோ தூரம் வளர விடுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ தாங்க சாப்பிட்றது, அதுக்காக தாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக பயன்படுத்தினீங்கன்னா போதுமானது. சரி, மூணு மெத்தட் சொல்லிட்டோம், அடுத்ததான் என்னன்னு தானே கேட்குறீங்க. வாங்க போகலாம், கம்போஸ்டில் பயன்படுத்தலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த கம்போஸ்ட் பின்னில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காம்புகளை கட் பண்ணி போடுங்க. நான் இப்போ முழுசாக கொஞ்சம் அவசரமாக போட்டிருக்கேன், அப்புறமா கட் பண்ணி போட்டுருவேன். ஃப்ரெஷ் கீரையையும் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக உருவி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த காம்புகளையும் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்போஸ்ட் கிச்சன் கம்போஸ்ட் ரெடி ஆகும்போதே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு நல்ல செறிவு மிக்க ஒரு மண் கிடச்சிருவோங்க. அந்த கம்போஸ்ட்டை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு கை எல்லாத்துக்கும் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. எல்லா கிச்சனில் உள்ள எல்லா வேஸ்ட்டையும் போட்டு செய்கிறத விட தனியாக முருங்கை கிளை, அந்த கிளைகள், அந்த காம்பு, பூவு, கீரை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தனியாக ஒரு மண்பானையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் ஒவ்வொரு கை மட்டும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க கேட்கவே வேணாங்க, மாடி தோட்டத்தை எல்லாரும் வந்து பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி பொறாமப்படுற அளவுக்கு நம்ம மாடி தோட்டம் ஜெகஜோதியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச நான் பயன்படுத்துகிற பல விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேங்க. இதில் உங்களுக்கு எது வந்து சுலபமாக இருக்குன்னு தோணுதோ கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. அதோடு நின்றாமல் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.